ஐயா, அவர் கேட்ட கேள்வி தான். அதை நமக்கு ஒரு பிடிச்ச பொருள், நம்ம ஆசையாக இருக்க பொருள் மற்றவங்க வேண்டாங்கும் போது நமக்கு ஒரு கோபம் வருது, பிரச்சனை வருது. அது ஃபேமிலிக்குள்ளாக சொல்கிறேன். அப்படிங்கும் போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலைங்க ஐயா. எப்படின்னா, ஒரு நான் ஒரு கார் வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த கார் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் தான் வாங்கணும், ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல அவங்க சொல்கிறது. எனக்கு நம்ம பிடிச்சிருக்குது அந்த ஒரு விஷயமும். அப்புறம் ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சாங்களேன், அந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு விருப்பமே இல்லை, ஆனால் நீ வந்தே ஆகணும்னு சொல்லும் போது எனக்கு விருப்பம் இல்லாமல் அங்கே போகும்போது என்னால் அங்கே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இல்லை, அது வந்து நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி நிறையா இதுகள் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கிடத்தான் செய்யணும். இப்போ நம்ம குழந்தைக்காக சிலதை விட்டு கொடுத்து போவோம், மனைவிக்காக சிலதை விட்டு கொடுக்க மாட்டோம். சிலவங்க அதே மாதிரி மனைவி வந்து குழந்தைக்காக விட்டு கொடுப்பாங்க, கணவனுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி சில இதுகள்லாம் வந்து அந்த ஈகோ பிரச்சனைகள் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட வேண்டியதான், சில நேரங்களில் டாமினேட் பண்ணிட வேண்டியதான். ஏதோ ஒரு வகையில் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடணும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு தற்காலிகமாக வந்து கிராஸ் பண்ணி போகிறது தானே, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சில ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போகிற ஒரு மேட்டரை வந்து டெம்பரரியாகவே அதை ஃபியர் ஸ்பேஸ் பண்ணி முடிச்சிடணும். அதை போட்டு பெரிய மேட்டராக போட்டு ரொம்ப இழுத்துட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நம்ம மனசை பற்றி அதை ஒரு பெரிய மேட்டராக ஆயிடுது. அது கடந்து போகிற விஷயம் வந்து கடந்து போகாமல் நம்மளோட தங்கிடுற மேட்டராக மாறிடுது. அதனால் நம்மளோட தங்கிடாத மேட்டராக மாற்றிடணும் அவ்வளோதான். அந்தந்த நேரத்துக்கு சரி, ஏதோ தப்பாக ரைட் பண்ணாலும் சரி, ரைட்டாக பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறது மாதிரி பார்த்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு கேள்விங்க, அப்புறம் நம்ம ஒரு உதவி செய்யலான்ட்டு ஒருத்தருக்கு பண உதவி இந்த மாதிரி கொடுக்குறோம், அப்புறம் அவங்க வாங்கி கொண்டு தரமாட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர் தராதனால மற்றவங்க வந்து கேட்கும் போதும் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதுங்க. அதை விட்டு தான் உலகத்தில் எல்லா விதமான இதுவும் இருக்க தான் செய்யும். நாம் சில நேரங்களில் நம்ம பண்ணுற உதவி பண்ணணும்னு சொன்னால் ரிட்டர்ன் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. சில நேரம் கொடுத்தா அந்தளவு போயிட்டு போட்டுட்டு விட்டுற வேண்டியதாக ஒன்று. இல்லைன்னு சொன்னால், நீங்கள் பழையபடி திருப்பி வாங்குகிற மாதிரி இருக்கிற கடன் கொடுத்து வாங்குறதுங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், சில வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்க மனநிலையில் இருந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா அது வந்து எப்போவுமே வந்து நம்ம கொடுக்கறது ஈஸியாக நம்ம கொடுத்துருவோம், இன்னும் திருப்பிலாம் வாங்குறதுங்கிறதுலாம் அது சுலபம் கிடையாது. அவங்களும் அதே மாதிரி ஒரு அக்கறையோடு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது அதனால் அது அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு சொல்லும்போது நான் கொடுக்கணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொடுக்காதனால அடுத்தவங்க கேட்கும் போது இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அகன் தேவையில்லைன்னு நினச்சாலும் அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இல்லை, அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க, இயற்கை தான் எடுத்துக்கிடுங்க. அதுக்காக நம்ம வந்து செயலில் ரொம்பவும் ஏமாறக்கூடாது. ஓரளவு அதே நேரத்தில் உதவி பண்ணுங்க, ஏமாறாத அளவில் பார்த்துக்கிடுங்க. இன்னொரு கேள்வி, இப்போ தொழிலில் நாமளும் இன்னொருத்தரும் ஒரே மாதிரி தொழில் செய்கிறோன்னு வச்சாங்களேன், அதில் வந்து அவங்க ஒரு போட்டியாக செய்கிறாங்க நம்மளை பார்த்து. ஒரு இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிற பொருள் அவங்க வேணும்னா ஒரு 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஆனால் அது 1000 ரூபாய்க்கு தான் விற்றாகணும். அப்படிங்கும்போது அது போட்டியை பார்க்கும்போது நமக்கு ஒரு என்னடா இப்படி செய்கிறாங்கன்னு அந்த ஒரு பொறாமை அந்த மாதிரி வருதில்ல, அதுக்கு என்னங்க? இல்லை, அது அப்படி தான் இது உலகத்தில். அது வந்து எப்படினாலுமே அவங்க உண்மையிலே ஒரு சரியான அணுகுமுறையில் செய்யலை, தவறான அணுகுமுறையில் போட்டி போட்டு செய்யக்கூடாது. ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கும் மீடியமாக உள்ளவங்கள வச்சு ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு செயலளவுலேயும் நம்ம செட்டில்மெண்ட் அன்செட்டில் தான் விடக்கூடாது இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போகும். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். பண்ணிட்டு போனாலும் கூட அவரும் நஷ்டப்படுவார், நீங்களும் பழையபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரொம்ப குறைச்சி இது பண்ணி போய் உங்களுக்கும் லாபம் இல்லாத அளவில் தானே வந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ அதுக்காக ஒரே நாளில் நீங்கள் போய் சமாதானம் பேசி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. காலப்போக்கில் அதுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அந்த மாதிரி பேசி